காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் குறித்த பெரியவருடைய பல கருத்துக்களை பார்த்தோம். யாரெல்லாம் இந்த சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அது நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பொதுவாக ஜோதிடத்திற்கு இன்றைய தினம் இருக்கிற மதிப்பு மரியாதையையும் பார்க்கிறோம். பலர் அது ஒரு பொய், அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று சொல்லும் பொழுது கூட 100க்கு 90 பேர் அதை விரும்புகிறவர்களாக மதிக்கிறவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த விஷயத்தில் பெரியவரோட உறுதியான கருத்து என்ன? ஏன்னா நாம் மதிக்கின்ற பல அறிஞர்கள், குறிப்பாக பாரதி, ஜோதிடம் தன்னை இகழ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே போல் எழுத்தாளர்களில் அமரர் கல்கி அவரும் கூட பாரதியினுடைய இந்த கருத்தை வைத்துக்கொண்டு ஜோதிடத்தை அவர் வந்து நான் மதிப்பதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். பல உயர்ந்த சிந்தனையாளர்கள் ஜோசியம் பார்த்து அதை உண்மைன்னு சொல்லி அந்த கருத்தை ஏற்று நடந்தவர்களாக நமக்கு தெரியல. அப்போ நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னாக்கா, இது வெறும் ஹேஷியம், இது சும்மா, இதை நம்பக்கூடாது, இதில் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய மனோதைரியம், நம்முடைய கடின உழைப்பு, நம்முடைய அறிவு பிரகாசம், இதெல்லாம் தான் வாழ்க்கையில் வந்து நம்முடைய அனைத்து செயல்களுக்கும் பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு நாம் ஒரு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. உன்னை ஒரு கிரகம் ஆட்டி வைக்கிறது, அது ஆட்டி வைப்பதற்கேற்பத்தான் நீ ஆடுகிறாய், அதற்கேற்பத்தான் நீ சிந்திக்கிறாய், பேசுகிறாய், உன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதாக ஜோதிடம் இருக்கிறது. அப்படித்தான் ஜோதிடர்களும் சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு வந்து ஒரு அச்சம் வருகிறது, என் கையில் எதுவுமே இல்லையா, என்னை எதற்கு அந்த கிரகம் ஆட்டி வைக்கணும், எனக்கு அப்போ சுயத்தன்மை கிடையாதா அப்படின்லாம் எனக்குள்ள பலவிதமான கேள்விகள், சிந்தனைகள். ஆக கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு எப்படி ஒரு விடை இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறி நிலையில் இருக்கிறதோ, அதுபோல் ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி வடிவத்திலேயே இருக்கிறது. சில ஜோதிடர்கள் சிலருக்கு சொன்னபடி நடந்துவிட போக அவர்கள் ஜோதிடம் உண்மை என்கிறார்கள், நடக்காமல் போக அவர்கள் ஜோதிடம் பொய் என்கிறார்கள். பெரியவரை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு ஜோதிடர் மூலமாக நமக்கு ஒரு தகவல் தெரிய வந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு விழிப்பு ஏற்பட வேண்டும் என்பதும் விதியில் இருந்தால்தான் அந்த ஜோதிடம் இருக்கிறதே அது நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எடுத்ததற்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி கொண்டு நாம் போகிறோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாமல், இது ஏன் வந்தது, எந்த கிரகத்தினால, இது எப்போ போகும், ஏதாவது பரிகாரம் பண்ணால் போயிடுமா என்று துன்பத்திற்கு பயந்து அதை தாங்கி கொள்ள முடியாமல் நாம் ஜோதிடர்கள்கிட்ட போகிறோம், நெருக்கடி கொடுக்குறோம். அவர்களும் என்ன செய்கிறார்கள், வருகின்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது, அவர்களுக்கு நம்பிக்கை தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களும் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு தெரிந்த நல்லதை, இந்த கோயிலுக்கு போங்க, இங்கே விளக்கேற்றுங்க, இந்த தானம் பண்ணுங்கள், இந்த தர்மம் செய்யுங்கள், இதெல்லாம் செய்யும் பொழுது இவைகள் மாறும் அப்படின்னு அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆக அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியாத அல்லது கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விதமான மனப்போக்கு தான் காரணம். அதுதான் ஜோதிடத்திலே வந்து பலவிதமான வளர்ச்சி நிலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. உண்மையில் ஜோதிடம் ஒரு கணக்கு, கணக்கு எந்த நிலையிலேயும் பொய்யில்லை. பொய்யாகிறது என்று சொன்னால் கூட்டி கழித்து வகுத்து பெருக்குவதிலே தப்பு வரும் பொழுது விடை தப்பாக வருகிறது. ஜோதிடன் சொல்லுவது பொய்யானால் ஜோதிடம் பொய்யல்ல, ஜோதிடனுக்கு சொல்ல தெரியல, ஜோதிடம் சொல்வது பேராற்றல், கால ரகசியத்தை கண்டுபிடித்து சொல்லுவது. அருள் ரொம்ப வேணும், ஜோதிடம் சொல்லுகின்றவருக்கு அருள் ரொம்ப ரொம்ப வேணும்.
அவருக்கு பொருள் பெரிதாகவே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதை ஒரு தொழிலாகவே வைத்து கொண்டிருக்கும் பொழுது பொருளை எப்படி பெரிதாக கருதாமல் இருக்க முடியும்? ஆனால் பெரியவர் சொல்றார், இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுகிறார். இந்த கதையை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இது ஜோதிடம் உண்மை என்றும் சொல்லுகிறது, அதே நேரத்தில் ஜோதிடத்தை வெற்றி கொள்வதற்கும் வழி இருக்கிறது அப்படிங்கிறது. ஒருவனுக்கு திருமணம் ஆகலை, தன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர்கிட்ட போகிறான். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்க்குறார். அவர் கிட்டத்தட்ட கணக்குகளை போடுவதில் புலி. அவர் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைகிறார். அவனுக்கு அன்றைய தினம் இரவோடு ஆயுள் முடிகிறது. ஆனால் அவன் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டு வந்திருக்கான். அவங்ககிட்ட, டே அப்பா, இன்றைக்கி ராத்திரியோடு நீ செத்து போயிடுவே, உனக்கு ஆயுள் பலம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது? அவன் தாங்க மாட்டான். அதனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும், பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையை சொன்னால் தாங்க மாட்டான். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீ அடுத்த வாரம் வா, நான் உனக்கு கணக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவன் அடுத்த வாரம் வரப்போவதில்லை அப்படிங்கிற கருத்தில் சொல்லுகிறார். ஆனால் அவன் அடுத்த வாரம் வரான். அதை பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்படுறார். திரும்பவும் அவன் ஜாதகத்தை எடுத்து கணக்கு போட்டு பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. தான் அவர் ஒரு கணக்கும் தப்பாக போடலை. அப்புறம் அவர் கேட்குறார், சமீபத்தில் உனக்கு ஏதாவது உயிர் கண்டம் ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் யோசித்து சொல்லுகிறான், ஆமாம், உங்களை பார்த்துட்டு போகும் பொழுது கடுமையாக மழை பெய்தது, நான் ஒரு சிவாலயத்தில் போய் உட்கார்ந்தேன், அந்த சிவாலயம் இடிந்த சிவாலயம், பாழடைந்து கிடந்தது, அந்த ஆலயத்தில் போய் நான் உட்கார்ந்தேன், மழைக்காக ஒதுங்கினேன். அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, எனக்கு மட்டும் காசு பணம் வந்தால் இந்த கோவிலை எடுத்து கட்டி பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நிகழ்த்தி எல்லோரும் வந்து வணங்கி செல்லுகிற அளவுக்கு ஆக்கணும், ஆனால் என்கிட்ட செல்வாக்கு இல்லையேன்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன், இதை அப்படி கட்டணும், இதை இப்படி கட்டணும் அப்படின்லாம், அந்த ஏன்னா பொழுது போனோம் எனக்கு அந்த இடத்துல, அதனால் நான் உட்கார்ந்து அப்படியெல்லாம் சிந்தித்து கோயிலை கட்டி முடிச்சிட்டேன். அப்பொழுது ஒரு பெரிய இடி சப்தம் கேட்டது. அந்த சப்தம் கேட்ட மாத்திரத்தில் அதிர்ந்து எழுந்தேன். நான் உட்கார்ந்த இடத்துல என் தலைக்கு மேலிருந்து ஒரு பெரிய தூண் பெயர்ந்து கீழே விழுந்தது. நான் மட்டும் எழுந்திருக்கலைன்னா அது என் தலை மேலே விழுந்து நான் செத்து போயிருப்பேன். நல்ல வேளையாக நான் வந்து தப்பித்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது தான் தெரிந்தது, அவனுக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்திலே அவன் இறைவனுக்கு கோவில் கட்டிய, மனசுக்குள்ளே கோவில் கட்டியிருக்கான் இல்லையா, அதுக்கு ஒரு புண்ணியம்னு ஒன்று உண்டு இல்லையா, அந்த புண்ணியம் ஆயுளாக மாறி அவனுக்கு கை கொடுத்துருக்கிறது. இதை பெரியவர் சொல்லி கேள்வி கேட்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், ஜோதிடம் உண்மை என்று எடுத்துக்கொள்வதா, விதி பெரிதா, இல்லை இந்த இடத்துல அவன் மதியில் செய்த பக்தியால் விளைந்த விளைவு பெரிதா, ரெண்டுமே உண்மை, எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது அப்படி நடக்கும், இதற்கு மேல் இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எவ்வளவு பேசினாலும் கடைசியில் இதில் தான் வந்து அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னும் இது போல நிறைய கருத்துக்கள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.